ஒரு சகோதரனுக்கு ஒரு ஷேக் பேசின ஒரு கிளிப்பை காமிச்சாரு. அல்லாஹ் அவருக்கு பரக்க செய்யட்டும். அந்த ஷேக் ஒரு அழகிய ஒரு சம்பவத்தை சொல்றாரு. இந்த இடத்துல சொன்ன உங்களுக்கு உதவியா இருக்கும், கேட்டிருப்பீங்க நீங்க பல பேர். ஒரு அரசர் ஒரு மந்திரி வாழ்றாரு ஒரு நாட்டில், ஒரு கிங் ஒரு மினிஸ்டர். இந்த இருவரும் சேர்ந்து அடிக்கடி காட்டுக்கு போயிட்டு வருவாங்க. இருவரும் சேர்ந்து அடிக்கடி காட்டுக்கு வேட்டைக்காக போயிட்டு வருவாங்க. ஒரு நாள் அந்த அரசர் அரண்மனையிலே உட்கார்ந்து கத்தியை வச்சிட்டு ஏதோ ஒரு இதை ஒரு பொருளை வெட்டிட்டு இருக்கும் போது என்ன ஆயிருது, கைய வெட்டிடுறாரு, கைய வெட்டிடுறாரு, கை கீழே விழுந்துருது. அந்த மந்திரி அல்லாஹ் மேல ரொம்ப நம்பிக்கையுடையவர், கதர் மேல அல்லாஹ் அதிகமான நம்பிக்கையுடைய அந்த மந்திரி சொல்றாரு, ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். என்ன சொல்றாரு, நன்மைதான் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அரசன் கேக்குறாரு, என் மந்திரி கை வெட்டுப்பட்டு போச்சு, நீ என்ன சொல்ற, நன்மைதான் அல்லாஹ்வை புகழ்கிறாய், தூக்கி ஜெயில போடுங்கன்றார். எனக்கு கை வெட்டுப்பட்டு போனது நன்மையா, தூக்கி ஜெயில போடுங்கன்றார். சரி, காட்டுக்கு போகணுமே, மந்திரி கூட இல்ல, அதனால தனியா தன்னுடைய வாகனத்தை எடுத்துட்டு காட்டுக்கு போறாரு அந்த அரசர். போகும்போது அந்த காட்டுவாசிகள் எல்லாம் அவரை சிறைபிடிச்சாங்க, தனியா வந்திருக்காருன்னு சொல்லி சிறைபிடிச்சு இவருடைய சிறைகளுக்கு இவர் அறுத்து பழியிட்டோம் சொல்லி முடிவு பண்றாங்க. சிறைகளுக்கு அறுத்து பழியிடுவோம் சொல்லி முடிவு பண்றாங்க. பொதுவாகவே கடவுளுக்கு அறுத்து பழியிட வேண்டும் என்று விரும்புவர்கள் எந்த மதத்தில் ஆனாலும் இருக்கலாம், என்ன செய்வாங்க, குறைபாடு இருக்கான்னு பார்ப்பாங்க. இவருக்கு பாக்குறாங்க என்ன இல்ல, கை வெட்டப்பட்டிருக்கு, குறைபாடு உடையவர், இவரை வெட்ட இவர் வந்து சிலைக்கு கூட பழியிட முடியாது சொல்லி திருப்பி அனுப்பிடுறாங்க, போயிட்டு வந்துறாங்க. அவருக்கு அப்பதான் புரியுது, எது மந்திரி சொன்னது உடனே அந்த மந்திரியை கூப்பிடுறாரு, சிறை தண்டில் இருந்து வெளியே வாங்க சொல்லிடுறார், என்ன பாதுகாத்துட்ட நீ, அல்ஹம்துலில்லாஹ். சரி, எனக்கு ஹைர் அல்ஹம்துலில்லாஹ் சொன்ன, ஜெயில போடும் போது ஹைர் அல்ஹம்துலில்லாஹ் உனக்கு ஏன் சொன்ன, நான் உங்களோட வேட்டைக்கு வந்திருந்தா என்ன செஞ்சிருப்பாங்க, அவங்க குறை இல்லாத என்ன பிடிச்சு போட்டிருப்பாங்க. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அல்லாஹ் என்ன அனுப்பிட்டான், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நாடியது உங்களுக்கு கை வெட்டப்பட்டது அல்லாஹ் நாடியது. ஒரு நிகழ்வை உணர்த்துவதற்காக வரக்கூடிய சம்பவம், ஆனால் இதுதான் அல்லாஹ்வுடைய தீனில். வஅஸா அன் தக்ரஹு ஷைஅன் வஹுவ கைரு லக்கும், ஒன்றை வெறுப்பீர்கள் அதுதான் நன்மையாக இருக்கும், ஒன்றை விரும்புவீர்கள் அதுதான் உங்களுக்கு தீமையாக இருக்கும். ஏன், மனசுல பதிய வச்சுக்க, அல்லாஹ்வுக்கு தான் தெரியும் உனக்கு தெரியாது, உனக்கு எது வேணும் வேணா, உனக்கு எது கொடுத்தா நல்லது எது கொடுத்தா நல்லது இல்லை அப்படின்னு அல்லாஹ்வுக்கு தெரியும். 3000 திர்ஹம் தான் சம்பளம் கொடுத்தாதான் நீ வாழ முடியும் அப்படின்னு அல்லாஹ் முடிவு பண்ணிட்டான், அது உனக்கு ஹைர், அதிகமா கொடுத்தா அல்லாஹ் மறந்துட்டு போயிருவான்னு அர்த்தம். அல்லாஹ் எனக்கு இதை கொடுத்து ஈமானோட வாழ வச்சிருக்கான், அல்ஹம்துலில்லாஹ், அது போதும். அதிகமா அல்லாஹ் கொடுத்தானா சோதிக்கிறான், அல்லாஹ்வுடைய பாதையில கொடுக்கிறானா இல்லையான்னு சொல்லி அல்ஹம்துலில்லாஹ் அதையும் நான் செய்கிறேன். ஒரு முஃமின் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, ஆனா இன்னைக்கு எல்லாத்துக்கும் கவலைப்படுறோம், எல்லாத்துக்கும் கவலைப்படுறோம், தொட்டதுக்கெல்லாம் கவலைப்படுறோம், மேனேஜர் திட்டா கவலைப்படுறோம், மனைவி கோவிச்சுட்டா கவலைப்படுறோம், அல்லது கணவன்மார்கள் திட்டா கோவிச்சுட்டா மனைவிமார்கள் கவலைப்பட்டு உட்கார்ந்துருக்காங்க, பிள்ளைங்க வாப்பா திட்டா வாப்பா ஏசிட்டா கவலைப்படுறாங்க, அல்லது தந்தை இழந்துட்டா கணவன் இழந்துட்டா, அல்லது தன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது நோய் நொடிகள் வந்து விட்டால் ஒரு முஃமின் கவலைப்படுறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாரை அல்லாஹ் நேசிக்கிறானோ அவர்களை அல்லாஹ் சோதிப்பான். அவ்வளவுதான், இதான் தியரி, மனசுல வச்சுக்கங்க. எனக்கு ஒரு சோதனை வருதா, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் என்ன நேசிக்கிறான் சொல்லுங்க, அல்லாஹ் என்ன நேசிக்கிறான், நான் அல்லாஹ்விடத்தில் திரும்பி வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறான் என்று சோதிக்கிறான். இயற்கையாகவே ஒரு மனிதன் சந்தோஷமா இருக்கக்கூடிய நிலையை விட கவலையா இருக்கக்கூடிய நிலையதான் யாரோட தொடர்பு இருப்பான், ஒரு ஈமான் இருக்கக்கூடியவன் தொடர்பு இருப்பான். இயற்கையாகவே எல்லோருக்கும் உள்ள தன்மை அது, யாரும் அதில் மாற்றிக்கிறது சொல்ல முடியாது. எனக்கு அதிகமான சந்தோஷம் இருக்கக்கூடிய வேலையை விட கவலை என்னைக்கு அதிகமா இருக்கோ அப்பதான் சுஜூதில் அதிகமா இருப்பேன்.
அப்பதான் சின்சியரா உட்கார்ந்து துஆ செய்வேன், அப்பதான் குர்ஆனை படிக்க ஆரம்பிப்பேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாரை நேசிக்கிறானோ அவர்கள் என்ன செய்வான், சோதிப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதைத்தான் சொன்னார்கள், ஒரு முஃமினுடைய செயல் என்னை ஆச்சரியப்படுத்துகிறது. அஜபல் லிஅம்ரில் முஃமின், ஏன் அவனுக்கு ஏதாவது முஃமினுக்கு எல்லா காரியமும் நன்மையாகத்தான் முடிகிறது, எல்லாம் நன்மைதான். ஏன், இன் அஸாபத்துஹு ஸர்ரா ஷக்கர், ஏதாவது நன்மை அவனுக்கு கிடைத்தால் என்ன செய்கிறான், அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகிறான். அல்லது ஏதாவது சோதனை அவனை தாக்கினால் என்ன செய்கிறான், பொறுமையை கடைபிடிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நன்மை கிடைத்த பொழுது யாரை புகழ்ந்தார்கள், அல்லாஹ்வை. சோதனை வந்த பொழுது என்ன செய்தார்கள், பொறுமையாக இருந்தார்கள், அவசரப்படவில்லை, அல்லாஹ் எனக்கு உதவி செய்வார் என்ற நம்பிக்கையோடு வாழ்ந்தார்கள். அதனால் இரண்டும் அவர்களுக்கு நன்மையாகவே முடிந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இப்படி வாழக்கூடிய முஃமின்கள் மகிழ்ச்சியோடு நிம்மதியோடு வாழ்வார்கள். சுப்ஹானல்லாஹ். கவலை, கவலை என்ற ஒரு போஷனை குர்ஆன்ல கிடையாது, தெரியுமா? இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், அல்லாஹ் குர்ஆனில் கவலையை இரண்டு இடங்களில் தான் பயன்படுத்துகிறான், வேற எந்த இடத்திலையும் கவலைங்கிறத பத்தி அல்லாஹ் பேசவே இல்லை. ஒன்று, அல்லாஹ் அதை தடுக்கிறான். இன்னொன்று, அல்லாஹ் கவலை இல்லாமல் வாழ்வார்கள் என்று சொல்லுகிறான். ரெண்டு இடத்துல தான் கவலைங்கிற வார்த்தையை அல்லாஹ் பிரயோகம் பயன்படுத்துறான். நீங்கள் பயம் கொள்ளாதீர்கள், கவலை கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் தடுக்கிறான். இன்னொன்று, அவர்கள் கவலை அடைய மாட்டார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். ஏன் அல்லாஹ் கூறுகிறான், கவலை ஷைத்தானுக்கு மிக விருப்பமானது. இப்னு கய்யிமுடைய வார்த்தைகள் ரஹிமஹுல்லா. கவலை யாருக்கு விருப்பமானது, ஷைத்தானுக்கு விருப்பமானது. ஏன், ஒரு முஃமினை அல்லாஹ்விடமிருந்து தடுப்பதற்கு இது மிக உதவியாக அவனுக்கு இருக்கும், அவனுடைய ஒட்டுமொத்த பாதையை விட்டும் அவனை தடுத்துவிடும் இந்த கவலை. அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த கவலையை விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பை தேடினார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன், யா அல்லாஹ் கவலையிலிருந்து என்னை பாதுகாத்து விடு என்று கேட்டார்கள். மேலும் சொல்கிறார்கள், கவலை மனதை பலகீனமாக்கி விடும், கவலை அவனிடத்தில் இருக்கக்கூடிய தைரியத்தையும் நோக்கத்தையும் அழித்து விடும். அதனால்தான் ஷைத்தானுக்கு மிக விருப்பமானதாக, முஃமின்களுடைய செயல்களில் ஷைத்தானுக்கு மிக விருப்பமானதாக கவலை இருக்கிறது. அதனால் கவலை கொள்ளாதே, அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொள், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள், மகிழ்ச்சியோடும் பொருத்தத்தோடும் இந்த பூமியில் வாழ். இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் மேலும் சொல்கிறார்கள், உன்னுடைய சந்தோஷத்தை, வரக்கூடிய சந்தோஷத்தை கவலையால் அழித்து விடாது, கவலையால் அழித்து விடாது. நேற்று நடந்ததை நினைத்து இன்றைய நாளையும் அழித்து விடாது, நேற்று நடந்ததை நினைத்து இன்றைய நாளையும் அழித்து விடாது. இந்த பூமியில் உனக்கு கிடைக்காத ஒன்று நேரம், காசு போயிடுச்சுன்னா திருப்பி வாங்கிடலாம், பணம் போயிடுச்சுன்னா திருப்பி வாங்கிடலாம், நோய் இருந்தா சுகத்தை காட்டிடலாம், ஆனால் இந்த ஒரு நிமிஷம் போச்சு திருப்பி எடுக்க முடியுமா உங்களால, முடியாது. எவ்வளவு கோடி கொடுத்தாலும், என்ன டெக்னாலஜி நீ பயன்படுத்தினாலும், இந்த சுண்டுல இந்த நிமிடத்தை கொண்டு வர முடியாது. அதனால் நேற்றை நினைத்து இன்றைய உன்னை அழித்து விடாது. எப்படி அல்லாஹ் உனக்கு, சுப்ஹானல்லாஹ், என்ன அறிவுரைகள் பாருங்கள், எப்படி அல்லாஹ் உனக்கு நீ கேட்காத பொழுது உனக்கு எல்லாவற்றையும் கொடுத்தானோ, அது போன்று தேவை இருக்கும் பொழுது அல்லாஹ் உனக்கு ஒன்றை கொடுக்கவில்லை என்றால் அதில் நன்மை இருக்கிறது என்று நினைத்துக் கொள். நீ கேட்காத பொழுது எல்லாவற்றையும் கொடுத்தான், நீ போய் இந்த கம்பெனியில் வேலை கிடைக்கணும்னு கேட்கல உனக்கு, நீ போய் எனக்கு இவ்வளவு சம்பாத்தியம் வேணையா இல்லான்னு கேட்கல, நீ போய் எனக்கு இந்த குடும்பத்தை துபாயில வச்சு வாழணும்னு கேட்கல, நீ போய் இந்த மனைவியை திருமணம் முடிக்கணும்னு கேட்கல, உனக்கு இப்படி குழந்தை வரணும்னு சொல்லி நீ கேட்கல, எல்லாத்தையும் யார் கொடுத்தார், அல்லாஹ் கொடுத்தார். இப்ப கொடுத்தவன் அவன் கொடுக்காத போது ஒன்றை பொருந்திக்கொள், அவன் உனக்கு கொடுக்கவில்லை என்றால் அது உன்னிடத்தில் நன்மைதான் என்று. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் அதை அழகிய வார்த்தையில் தன்னுடைய தோழருக்கு கற்றுக் கொடுத்தார்கள். என்னவென்று
لا تحزن إن الله معك. கவலை கொள்ளாதே அபூபக்கரே, அல்லாஹ் என்னோடு இருக்கிறான். எப்போது சொன்னார்கள்? எப்போது சொன்னார்கள்? அல்லாஹ் என்னோடு இருக்கிறான் என்ற நம்பிக்கை எப்போது வந்தது அவர்களுக்கு? இன்னைக்கு நமக்கு 4000 திருகம் சம்பளம் குறைஞ்சு போச்சுன்னா அந்த நம்பிக்கை வரல நமக்கு. ஒரு சுகம் ஆய் நோய் வந்துருச்சுன்னா அந்த நம்பிக்கை வரல நமக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் எப்போ வந்துச்சு? 50 வாள்கள் மேலே உயர்த்தப்பட்டு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதனை குனிந்தால் எம்மை பார்த்து விடுவார்கள். அந்த 50 வாள்கள் சுற்றி இருக்கும் பொழுது தூதர் சொன்னார்கள், லா தஹ்சன் லா தஹஃப் என்று சொல்லவில்லை. நீ பயப்படாதே அபூபக்கர் என்று சொல்லவில்லை. லா தஹ்சன், ஏன் கவலை உனக்கு? நீ முஃமின், உன்னோடு யார் இருக்கிறார் அபூபக்கர்? இன்னல்லாஹு மஅனா, எங்களோடு அல்லாஹ் இருக்கிறான். அப்படி என்றால் என்ன கவலை? அல்லாஹ் நாடாமல் உனக்கு ஏதாவது நடக்குமா இந்த பூமியில? உன்னை புரிஞ்சுக்குங்க, அல்லாஹ் நாடல ஒரு செயலை, அல்லாஹ் உங்களுக்கு இது வரணும் நாடல. இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் ஜின்கள் என எல்லோரும் முயற்சி செய்தாலும் கொண்டு வர முடியுமா? முடியுமா? படைத்த இறைவன் நாடவில்லை என்றால் எதையும் இந்த பூமியில உங்களுக்கு கொண்டு வர முடியாது. ஆனால் அல்லாஹ் நாடியதை யாராவது தடுக்க முடியுமா? முடியுமா? உங்களுக்கு இந்த போஸ்டிங் இந்த கம்பெனியில கிடைக்கணும்னு சொல்லி அல்லாஹ் நாடிட்டான், இதை யாராவது தடுக்க முடியுமா? முடியுமா? உலகம் எல்லாம் ஒன்று சேர்ந்தாலும் சரி, அல்லாஹ் நாடியதை யாரும் தடுக்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தைகள் எமக்கு அதை சொல்கிறது. அறிஞர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ் ஒன்றை கொடுத்தால், ஒன்றை கொடுக்கவில்லை என்றால், அல்லாஹ் ஒன்றை எனக்கு கொடுக்கவில்லை என்றால் நான் ஒரு முறை கவலைப்படுவேன். ஒரு முறை இல்ல, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒன்றை கொடுத்தால் நான் ஒரு முறை சந்தோஷப்படுவேன். ஒரு முறை சந்தோஷப்படுவேன். அல்லாஹ் எனக்கு ஒன்றை கொடுக்கவில்லை என்றால் நான் 10 முறை சந்தோஷப்படுவேன். ஏன் நடக்க வேண்டும் நடக்க வேண்டும் என்று நினைத்தது யார்? இது என்னுடைய தேர்ந்தெடுப்பு, நான் செலக்ட் பண்ணது. அது நடக்க கூடாது என்று தேர்ந்தெடுத்தவன் யார்? அல்லாஹ். அது யாருடைய தேர்ந்தெடுப்பு? என்னுடைய தேர்ந்தெடுப்பு உயர்ந்ததா, அல்லாஹ்வுடைய தேர்ந்தெடுப்பு உயர்ந்ததா? அல்லாஹ்வுடைய தேர்ந்தெடுப்பு உயர்ந்ததுன்னு நினைத்தால் ஏன் கவலைப்படுற? இப்ப உனக்கு அல்லாஹ்வுடைய தேர்ந்தெடுப்பு சரி இல்லைன்னு நினைச்சா கவலைப்படு. கவலைப்படு, அல்லாஹ்வுடைய கதர்ல நம்பிக்கை இல்லாம கவலைப்படு. ஆனால் அல்லாஹ் உனக்கு தேர்ந்தெடுத்தது மகிழ்ச்சி தான், அல்லாஹ் எனக்கு தேர்ந்தெடுத்தது சரிதான், அல்லாஹ் எனக்கு எதையும் தவறாக தேர்ந்தெடுக்க மாட்டான், படைத்த இறைவன் ஒருபோதும் என்னை கைவிட மாட்டான் என்று நினைத்தால் கவலைப்படக்கூடாது. கவலைப்படக்கூடாது. உனக்கு கிடைக்கலையா, இது அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கான், கிடைக்க கூடாதுன்னு அவ்வளவுதான், துன்யால கிடைக்காது, முடிஞ்சு போச்சு. கிடைச்சிச்சா அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு இதையும் தேர்ந்தெடுத்திருக்கிறான், இதை நான் பொருந்திக் கொள்கிறேன். கவலைகளை விட்டு அல்லாஹ்விடத்திலே உங்களை சமர்ப்பித்து விடுங்கள். எல்லாம் கைர் தான் இந்த பூமியில், எல்லாம் கைர் தான், எல்லாம் நன்மை தான்.